حي على الفلاح. உங்களுடைய இந்த மார்க்கம் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அருள். அல்லாஹ்வுடைய இந்த அருள் பிற மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று உங்களை சுற்றியுள்ள உங்களது சமூக மக்களுக்கு அல்லாஹவை பற்றி, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பற்றி, இந்த தூய வழிகாட்டுதலை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். அவர்கள் ஏற்பது ஏற்காமல் இருப்பது என்பது அவர்களுடைய விருப்பம். குர்ஆனிலே என்ன இருக்கிறது நீங்கள் படித்திருக்கிறீர்கள்? எங்கேயாவது குர்ஆன் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான புத்தகம் என்று சொல்லி இருக்கிறதா? இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், உலகத்திலேயே இப்படி ஒரு வேதம், உலக மக்களுக்கெல்லாம் இது அறிவுரையே தவிர தனிப்பட்ட கூட்டத்துக்கு உள்ளது அல்ல என்று தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வேதம் அல் குர்ஆன். அதை நாம் கொண்டிருக்கிறோம். ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கெல்லாம் நேர் வழி காட்டக்கூடியது. இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் தான் அரசியலிலும் சரி, சட்டத்திலும் சரி, சமூக ஒழுக்கத்திலும் சரி, அனைத்திலும் மிக நேர்மையான நீதமான ஒரு பாதைக்கு வழிகாட்டக்கூடியது என்பதாக அந்த ரப் சொல்லியிருக்கிறான். அதை நாம் மட்டும் பூட்டி வைத்துக் கொண்டு பிற மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், பிற மக்களை அதன் பக்கம் அழைக்கவில்லை என்றால், அதில் உள்ள நல்ல செய்திகளை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், நாளை மறுமையிலே எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை யோசியுங்கள். அடுத்ததாக, சில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் இப்படி சொல்லிவிட்டார், இவர் இப்படி எழுதிவிட்டார், அங்கே அப்படி செய்துவிட்டார்கள் என்றெல்லாம் நாம் பேசி ஆதங்கப்படுகிறோமே, அதே நேரத்தில் நாம் ஏன் இப்படி யோசிக்கவில்லை? அவர்களெல்லாம் இப்படி பேசுவதற்கு காரணம், அல்லது அவர்கள் பேசும்போது மக்கள் அதை நம்புவதற்கு காரணம் என்ன? அந்த முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்தோமே, அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொன்னோமா? அந்த முஹம்மது நபியினுடைய உபதேசங்களை பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொன்னோம், அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று இன்று பார்க்கிறோம். அவருடைய தத்துவம், இவருடைய தத்துவம் என்பதாக எத்தனையோ சிறு சிறு புத்தகங்கள் வந்து மக்களுடைய கைகளிலே இருக்கின்றன. ஏன், அல்லாஹுடைய தூதரை பற்றி, அவர்களது வாழ்க்கையை பற்றி, அவர்கள் சொன்ன அறிவுரைகளை பற்றிய சில சில புத்தகங்களை வாங்கி நம்முடைய மாற்று மத நண்பர்களுக்கு, நம்மை சுற்றி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு, இவர் தாங்க முஹம்மது நபி, இவர் சொன்னது இதுதான், இதில் என்ன தப்பு இருக்கிறத யோசித்து பாருங்கள் என்பதாக அவர்களுக்கு நாம் ஏன் கொடுக்காமல் இருக்கிறோம், அழைக்காமல் இருக்கிறோம்? ஆகவே அன்பு சகோதரர்களே, உங்களுடைய கல்வி பணி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சமூக பணி எதுவாக இருந்தாலும், உங்கள் பொருளாதாரத்திலே உங்களுடைய தேடல் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கண்ணியத்தை தேடுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்களும் உறுதியாக வாழ்வதோடு அந்த மக்களை, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி அதனுடைய அந்த நறுமணத்தை அவர்களும் நுகர வேண்டும், அதனுடைய இன்பத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும். எப்படி தமிழிலே சொல்வார்களோ, நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்று, அதுபோன்று நமக்கு கிடைத்த இந்த மார்க்க அருள் பிற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்குண்டான முயற்சியை செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக நம்மை படைத்த அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க போதுமானவன், அவனுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று கூறியவனாக, இதையே உங்களிடத்திலே வேண்டியவனாக நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.